வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு என்ன பேர் வச்சாரு அப்படின்றது தான். இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சேத் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மிகச்சரியான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. சரிங்க, நேற்று வந்து கமெண்ட் பண்ணும்போது ஒரு சிஸ்டர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆதியாகமம் 1:26 ஆதியாகமம் 5:3 என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சகோதரிக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஆதியாகமம் 5:3 நம்ம நேற்று கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஆதாம் தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெறுகிறான். அவர் தான் வந்து பேர் வைக்கிறாரு சேத்துன்னு சொல்லிட்டு. ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1:26 ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்குதுங்க. நான் அதை வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்களேன். என்ன வசனம்னு சொல்லிட்டுன்னா, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்கிறாருங்க. கடவுள் வந்து ரெண்டு விஷயம் பண்ணுறாரு இந்த வசனத்தில். என்னென்னா, கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஆதாம், கடவுளுடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட ஆதாம். மனுஷனை கடவுள் எப்படி உருவாக்குகிறார் என்று சொன்னால், அவருடைய சாயலில் உருவாக்குகிறார். அவருடைய உருவத்தின் அவருடைய ரூபத்தின்படியே அவர் வந்து என்ன பண்ணுறாருங்க, உருவாக்குகின்ற கடவுளாய் இருக்கிறாருங்க. கடவுள் வந்து நம்முடைய சாயலில் இந்த மனுஷனை உருவாக்குவோம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஆதாம் உருவாக்குறாரு. ஆனால் ஆதாம் வந்து கீழ்ப்படியாமல் போனதுனால கடவுளுடைய சாயலை இழைக்கிறாங்க. அப்புறம் வந்து ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியே அனுப்பப்படுகிறார். சாதாரண மனிதனாக அவர் வாழ்கிறாருங்க. இப்போ இந்த ஆதாம் வந்து அவருடைய ரூபத்தின் பதில், அதாவது ஆதியாகமம் 5:3 ஆதாமுடைய சாயலில் ஆதாமுடைய வடிவில் அவரை போலவே ஒரு மகன் பிறக்கிறான். அவனுக்கு வந்து சேத்துன்னு பேர் வைக்கிறாருங்க. இந்த ரெண்டு பேரையும், அந்த ஆதாமையும் சேத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆதாம் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதன், இந்த சேத்து வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மனிதனுடைய சாயலில் பிறந்த ஒரு மனிதன். ஸோ தெய்வ சாயலில் இருந்த ஆதாம் தெய்வ சாயலை இழந்து போனதினாலே என்ன பண்ணுறார், வெளியே வந்து சாதாரண மனிதனாய் பிறக்கிறார். மனித சாயலை உடைய ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். இங்கே பாருங்கள், கடவுள் அவர் தேர்ந்தெடுக்கின்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர், பைபிள் ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்குதுங்க, கடவுள் தமது ஒளியை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி அப்படின்னு. கடவுள் தன்னுடைய ஒளியை அவருடைய பிள்ளைகள் மேலே வைத்திருக்கிறாருங்க. நீங்கள் பாருங்கள், கடவுளை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய முகங்கள் என்ன இருக்கும், ஜொலிக்கின்றதை, பிரகாசிக்கின்றதை, மகிழ்ச்சியோடு இருக்கின்றதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை நான் தெரிவிக்க முடியாது, நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ ஆதாம் வந்து தெய்வ சாயலில் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன், சேத் வந்து ஆதாமை போல பிறந்த ஒரு மனித குழந்தை. ஸோ இதுதாங்க இது ரெண்டு விஷயத்துக்கும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஸோ இது குறித்து உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து இருந்தால் என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். சரி வாங்க, நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்றதை நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஆதாம் வந்து தெய்வ சாயலில் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன், சேத் வந்து மனித சாயலில் பிறந்த ஒரு மனிதன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணுறாருங்க. யோவான் என்ன சொல்கிறாருன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை கடவுளாகவே இருந்தது, அவர் மூலமாக எல்லாம் உண்டாச்சு. அதே போல் அந்த வார்த்தை நம் மத்தியிலே என்ன பண்ணாருங்க, மாம்சமானார். அந்த வார்த்தையாகிய கடவுளே நம் மத்தியில் வாசமாகி நம்ம மத்தியில் குழந்தையாக பிறந்தார் அப்படின்றத இயேசுவானவரே ரொம்ப அழகாக விவரித்து சொல்லியிருப்பார். ஸோ அது வந்து எனக்கு இந்த நேரத்தில் சொல்லணும்னு தோணுச்சு. சரி வாங்க, நாம் வந்து இந்த நாளுக்குரிய க்வெஸ்சன் என்னன்றதை பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு கேள்வியை நான் வாசிக்கிறேன். இயேசு யாரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இயேசுவாமி வந்து ஒரு சுச்சுவேஷனில் கேட்குறாங்க, ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறார், அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. அவங்க வந்து ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க, இழப்பின் மத்தியில் இருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இயேசுவானவர் சொல்கிறார் அந்த அம்மா பார்த்து என்ன சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லை. நினைவுபடுத்துகிறாருங்க, அவங்க யார் அப்படின்றது தான் நீங்கள் சொல்லணும். அவர் இயேசுவானவர் யார்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னார், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு செய்யுங்கள். உங்களுடைய பதிலுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. நீங்கள் நல்ல கிறிஸ்மஸை ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல, கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். மன்னித்துக்கொள்ளுங்கள், பொறுத்துக்கொள்ளுங்கள்.
தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோஸை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பைபிள்லேருந்து ஒரு நாளைக்கு ஒரு சின்ன விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாளைக்கு நான் வந்து புதிய கேள்வியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.